ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கப்புடு யூடியூப் சேனல். மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா, மாணவர்கள் பெற்றோர் மீதான உளவியல் தாக்குதல் அப்படின்னு சொல்லணும். அது இதனோட சாதக பாதகங்கள் பற்றி பலரும் பலவிதமாக பிரித்து பேசுகிறாங்க. நம்ம வந்து ஒரு டெப்த்தாக போய் இதை பற்றி பார்க்க போகிறதில்லை. இது வந்து அடிப்படை ஒழுங்கில்லாத ஒரு கல்விக் கொள்கைன்னு மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ வடிவேலு பாருங்க சொன்னால், பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக். அதாவது மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை மேலும் ஏற்படுத்தக்கூடிய கல்விக் கொள்கை தான் இது. இதை கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தை நம்ம இருக்கோம். என்னென்னா, பின்லாந்து கல்வி முறைக்கும் இப்போ இந்தியா கொண்டு வந்திருக்கிற கல்விக் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம்? பின்லாந்து கல்வி முறையில் வந்து அதை பற்றி போன தனியாக ஒரு வீடியோ போடணும். அதிலிருந்து ஒரே ஒரு 5 பாயிண்ட் மட்டும் எடுத்து நம்ம வந்து அதில் சிறப்பை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறமா மற்றதை பற்றி பேசுவோம். பின்லாந்தில் 7 வயசுலேருந்து தான் ஸ்கூலிங் ஸ்டார்ட் ஆகுது. 6 வயசில் வந்து கிண்டர் கார்டன் தேவைன்னு அனுப்பலாம், இல்லைன்னா 7 வயசுலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம். 16 வயசில் தான் அவன் வந்து எக்ஸாமே எழுத ஆரம்பிப்பான் பையன். அங்கே வந்து அதேமாதிரி வந்து ரேங்க் அடிப்படையும் கிடையாது. ரேங்க்கு பிரித்து மாணவர்களை வந்து உளவியல் ரீதியாக வந்து தாக்குதல் நடத்துறதும் கிடையாது. அதேமாதிரி நாடு பூரா ஒரே ஒரு கல்வி முறை தான். நம்பர் 2 வந்து கல்வியை வந்து ரொம்ப எளிமையாக ஒரு விளையாட்டு மாதிரி போதிக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு குழந்தைகளை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனப்பாட கல்வி முறை வந்து சுத்தமாக கிடையாது. தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளி வரைக்கும் அங்கே வந்து ஹோம்ஒர்க்கை கொடுக்குறதும் கிடையாது. அடுத்து நம்பர் 3, படிப்புக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே முக்கியத்துவம் வந்து இசை, ஓவியம், விளையாட்டு, தொழில்முறை கல்வி, அதுமாதிரி எல்லாத்துக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஒரு பள்ளியிலையும் ஒரு ஓய்வறை இருக்கும். அந்த ஓய்வறை வந்து மாணவர்களுக்கானது, ஆசிரியர்களுக்கானது அல்ல. இப்போ மாணவர்கள் வந்து கிளாஸில் உட்கார பிடிக்கல, இல்லை அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதை இருக்குது அப்படின்னா அந்த ஓய்வறையில் போய் இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கூலில் வந்து ஒரு டாக்டர் இருப்பார், அவர் வந்து தேவையான மருத்துவ உதவிகளை வந்து செய்வார். நம்பர் 4 வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னென்னா, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் மட்டும்தான் ஒரு நபர் வந்து அங்கே டீச்சராக பொறுப்பேற்க முடியும். அதுவும் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக போய் போஸ்டிங் போகிற வேலையும் கிடையாது. அவங்களுக்கு வந்து பலவிதமான பயிற்சிகள் இருக்குது. இராணுவ பயிற்சி உட்பட பலவிதமான பயிற்சிகளுக்கு உட்படுத்தி அதன் பிறகு தான் வந்து அவங்க வந்து டீச்சராக பணியமர்த்தப்படுறாங்க. இங்கே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு என்ன மரியாதை இருக்கோ அதே அளவு மரியாதை, இன்னும் அதோட அதிகமாக கூட சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து ஆசிரியர்களை பின்லாந்தில் வந்து கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஊதியமும் ஜாஸ்தி, அப்பப்போ இன்சென்டிவும் கொடுப்பாங்க. அதனால் வந்து அவங்க, அதாவது டீச்சர்ஸும் ஹாப்பியாக வச்சுருக்காங்க, பசங்களையும் ஹாப்பியாக வச்சுருக்காங்க. நம்பர் 5, அதேமாதிரி பின்லாந்தில் வந்து தனியார் பள்ளிகளே கிடையாது, எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதும் கவர்மெண்ட் தான் கொடுக்கும் அவங்க செலவில். மாணவர்களுக்கு உண்டான மருத்துவ செலவு, உணவு எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்குது. இது வந்து இந்த 5 பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இதிலிருந்து எதுவுமே எடுத்து இந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்து அவங்க கொண்டு வரல இந்திய அரசு, ஏன்னா தெரியல. இந்த கல்விக் கொள்கை வந்து குழந்தைகளுக்கு மேலும் மன அழுத்தம் தரக்கூடியதாக தான் இருக்குது. இது ஒரு மோசமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் போதும். என்னன்னு பார்த்தோம்னா, 3 வயசுலேயே 3 மொழிகளை வந்து இந்த குழந்தை படிக்கணும். எப்படி அந்த எப்படி படிக்க முடியும் அந்தமாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி 3வது, 5வது, 8வது இந்த வகுப்புகளுக்கு வந்து பொதுத்தேர்வு, 10th வந்து செமஸ்டர் எக்ஸாமு, 5வது வரைக்கும் தான் வந்து கம்பல்சரி பாஸ், அதுக்கு மேலே போனால் அது மேலே ஏதாவது பேப்பரில் ஃபெயில் ஆனால் கூட திருப்பி வந்து அந்த கிளாஸை ரிப்பீட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படையே உழுக்கிறாங்க, அது எல்லாம் உழுந்து போகுது. இப்போ இருக்கிற கல்வி முறையும் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. மோசம் மீன்ஸ் அப்படின்னா, பெற்றோர்கள் மாணவர்களை வந்து மன ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க. இப்பயே இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, 7 மணி, 7:30 மணிக்கெலாம் வந்து ஸ்கூல் வேன் வந்துடும். அதுக்குள்ளே அம்மா வந்து பிள்ளைகளை வந்து தயார்படுத்தணும், கணவனை வந்து அலுவலகத்தை தயார்படுத்தணும், பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு தயார்படுத்தணும். அந்த 7:30 மணிக்குள்ளே அவங்களால் என்ன சமைக்க முடியுமோ அதை வச்சு போகிற வழியில் வந்து குர்குரே, லேசு, நூடுல்ஸ் ஏதாவது வாங்கி திணிச்சு அமுச்சு விட்ருவாங்க. அது இந்த இடத்துல வந்து குழந்தைகளுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை, அது வந்து பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு வீட்டுக்கு வந்து கணவனை தயார் பண்ணி அமுச்சுட்டு அவங்க வந்து இருக்கிற வேலையை பார்த்தாங்கன்னா ஸ்கூல் வர டைம் வந்துடும். பசங்க ஸ்கூல் வந்து வரும், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், உடனடியாக டியூஷன் கூட்டின்னு போகணும், திருப்பி டியூஷன் வந்து கூட்டின்னு வரணும், அவங்களை வந்து ஹோம்ஒர்க் செய்ய வைக்கணும். இதைமாரி ரொட்டீனாக வந்துட்டு இருக்கும்போது குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிசிக்கலாக டயர்டாக வேண்டிய குழந்தைகள் மென்டலாக டயர்டாகிறாங்க, மன அழுத்தம் வந்து ஜாஸ்தியாகுது. இதனால் அவங்களுக்கு வந்து இப்போ தெரியாது, எதிர்காலத்தில் மிக கடுமையான உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் தான் இந்த நிலைமை. இதே வேலைக்கு போகிறவங்களாம் தான் அவங்களோட நிலைமை வந்து இன்னும் மோசமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்க ஆஃபீஸ் தயாராகணும், கணவனை தயார்படுத்தணும்,
பிள்ளைங்களை தயார்படுத்தும். இது ஒரு பக்கம். இது வந்து சுற்றுப்புறத்தையும் நம்மளுடைய உறவையும் பாதிக்கப்படுது. அதாவது என்னென்னா, உறவினர்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்களை வந்து முகமலர்ச்சியோடு மனதார வரவேற்று உட்காந்து பேச முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களை படிக்க வைக்கணும், இந்த நினப்பு தான் இருக்குமே தவிர, சரி வந்து உறவினர் வந்திருக்காங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், வெளில போவோம், அந்த எதுவுமே இருக்காது. அவங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தங்களை அடைச்சிக்கிறாங்க. என்னென்னா அந்த ஸ்கூல், அதுக்குள்ளே அடைச்சின்னு பெற்றோர் மாணவர்கள் எல்லாமே அடைஞ்சு போய் உறவினர்கள்லாம் வந்து வெளில தள்ளி வச்சு, அதாவது ஒரு சூழலியல் பாதிப்பை வந்து இப்போ இருக்கிற கல்வி முறை வந்து ஏற்படுத்துது. இதை வந்து இப்போ இந்த இப்போ இருக்கிற கல்வி முறை இப்படி. இதில் வந்து மேலும் வந்து திருப்பி மும்மொழி கொள்கை, அப்புறம் வந்து 3, 5, 8 போர்டு எக்ஸாமு, 10th வந்து செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு திரிச்சா பசங்க என்ன பண்ணுவாங்க? இதனால் பசங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் என்ன பாதிப்பு ஏற்படும்னு சொல்லிட்டு மனநல மருத்துவர் ஜெயந்தினிட்ட கேட்டேன். அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க. இந்த மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கையை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 வழி கொள்கை. குழந்தைகள் வந்து எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாம், தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்மளை விட குழந்தைகள் சீக்கிரமாக கற்றுக்கிடுவாங்க. பட் நம்ம சொல்கிறது என்னென்னா, இதில் டெஸ்ட் எழுதணும், இதில் கட்டாயம் பாஸ் பண்ணி தான் ஆகணும், இதை படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லி ஆகணும், அது வேண்டாம். குழந்தைகள் அதில் ரைம்ஸ் பாடட்டும், பாட்டுகள் கற்றுக்கிட்டோம், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பேச கற்றுக்கிட்டோம், அவங்களுக்குள்ளே கன்வர்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். இது ஒரு விளையாட்டு மாதிரி நம்ம பேசி பழகி பண்ணுற மாதிரி எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் பேசி பழகி அதை யூஸ் பண்ணுற மெத்தட் கற்றுக்க தப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தனியாக ஹிந்தி டியூஷன் வைக்கிறாங்க. பட் இந்த டியூஷன் அனுப்புறது தான் ப்ராப்ளம். நீங்கள் 3 வயசுலேயே குழந்தைய டியூஷன் அனுப்புறதும், 3 வயசுலேயே அதுக்கு டெஸ்ட் வைக்கிறதும், அதில் கட்டாயம் பாஸ் பண்ணி தான் ஆகணுங்கும்போது தான் பிரச்சனை வருது. பேசுவதற்கு, பழகுவதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு கற்றுறதுல தப்பே கிடையாது. ஸோ அந்த மெத்தடில் இருக்கணுமோ வேண்டி எழுது படி, அதில் டெஸ்ட் எழுதுங்கிறது மட்டும் வேண்டாம். இது 3 மொழி கொள்கையை பற்றி. ஏன்னா இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 R's இருக்குல்ல, ரீடிங், ரைட்டிங் அண்ட் அரித்மேட்டிக், இதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. எங்களை பொறுத்த வரைக்கும் 5 வயதுக்கு முன்னால் இந்த 3 R's கொண்டு வரக்கூடாது. காதால் கேட்டு, கண்ணால் பார்த்து, கையால் தொட்டு, மனதால் உணர்ந்து, புரிந்து எதையும் கற்றுக்கணும். நம்ம வந்து படிப்புங்கிறது லேர்னிங், அது வெறும் வாசிக்கிறது இல்லை, கற்றுக்கொள்வது. அந்த கற்றுக்கொள்வது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தாக்கா வாசித்து அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்கிட்டு வாக்கு என்னன்னு கூட புரியாது அந்த வயசில். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி வந்த பிறகு தான் இந்த ரீடிங், ரைட்டிங், ஸ்பெல்லிங், இந்த அரித்மெட்டிக் கணக்கு இருந்தது, முதலையும் இருந்தது. ஆனால் இந்த 3 R's வந்தது பிரிண்டிங் டெக்னாலஜிக்கு முன்னால். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மக்கள் கல்வி அறிவு இல்லாமையாக இருந்தாங்க, புத்திசாலியாக இல்லாமையாக இருந்தாங்க. அவங்களோட ஆர்கிடெக்சருக்கு நம்ம ஈடு கூட இன்றைக்கி கொடுக்க முடியாது. அப்போல்லாம் பண ஓலையிலையும் கல்வெட்டுகள்லேயும் செப்பு பட்டயத்துலேயும் அதுக்கு முன்னால் பேப்பிரஸ் ரைட்டிங்னு எழுதிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் எழுதியிருப்பாங்க, எவ்வளவு எழுதியிருப்பாங்க? குறைந்த அளவில் குறைந்த அளவு மக்கள் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அவங்களாம் புத்திசாலி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அன்னைய காலகட்டம் அது புத்திசாலியாக தான் இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம எதுக்கு இதெல்லாம் கற்றுக்குறோம், இதை எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு? இன்றைக்கி எத்தனை பேருக்கு இது தெரியுது? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருப்பார், ஒரு இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ எதுவோ ரிப்பேர் பண்ண தெரியாது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருப்பார், சுவிட்ச் போர்டு எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துலேயும் நம்ம அதை எவ்வளோ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் சொந்தம் இந்த மும்மொழி கொள்கை கூட. பேசுவதற்கு, பழகுவதற்கு, நம்ம கம்யூனிகேட் பண்ணுவதற்கு, நாட் எக்ஸாம் எழுதி நீங்கள் மார்க் வாங்கி டிகிரி போட்டுக்கிறது இல்லை. 2வது பார்த்தீங்கன்னாக்கா போர்டு எக்ஸாம், 3வதுல போர்டு எக்ஸாம், 5வதுல போர்டு எக்ஸாம், 8வதுல போர்டு எக்ஸாம். நான் ஏற்கனவே பேரண்ட்ஸ் வந்து மார்க் ஓரியன்ட், தே வாண்ட் டு செக்யூர் மார்க்ஸ், நாட் அக்வயர் நாலெட்ஜ். நான் அவங்கள தப்பு சொல்லலை, அவங்க மனப்பான்மை அப்படி தான் இருக்குது. ஸோ ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிடுவாங்க டியூஷனுக்கு போ. இன்றைக்கி ஆளுக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ராயபுரத்துலேருந்து அடையார் வரைக்கும் 1ஆம் கிளாஸ் குழந்தைய வேனில் அனுப்புவாங்க. வர்றதுக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், போகிறதுக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம்.
இதுக்கு அடுத்தது மூணாம் கிளாஸுக்கே டியூஷன் போடுவாங்க. ஏன்னா போர்டு எக்ஸாம் வருதான், போர்டு எக்ஸாமில் நீ இப்போ ஆரம்பித்தாதான் நீ ப்ளஸ் டூவில் மார்க் வாங்குவேன். எத்தனை பேர் ஆரம்பத்தில் மோசமாக படித்தவன் பின்னால் கெட்டு போயிருக்கான், இல்லை ஆரம்பத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக வாங்கினவன் பின்னாலையும் அதே வாங்கியிருக்கானான்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எல்லாத்துலேயும் ஆவரேஜாக இருக்கிறவன் தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒன்று டியூஷன் ஆரம்பிப்பாங்க, ரெண்டாவது எக்ஸாம் எக்ஸாம்னு பயம் வரும். குழந்தைகளுக்கு படிப்புனாலே ஒரு பயம் வந்துடும், பள்ளிக்கூடம்னா பயம் வந்துடும், விளையாட நேரம் இருக்காது, உங்களோட பேசுறதுக்கு நேரம் இருக்காது, படிப்பை தவிர வேறு எதையும் கற்றுக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நேரம் இருக்காது, உடல் அளவில் பாதிக்கப்படுவாங்க, சோர்ந்து போவாங்க, தூக்கம் கெட்டு போவோம். ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நீ ஹோம்ஒர்க்கை பண்ணுன்னு ஆரம்பிச்சிடுவோம். ஹோம்ஒர்க் அவசியமாக மூணாம் கிளாஸுக்கு முன்னாலே நீ யோசனை பண்ணி பார்க்க வேண்டிய காலம் இது. ஸோ இதை ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, நீங்கள் உங்கள் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்கலன்னு வேறு கேள்வி கேட்பாங்க. ஸோ டீச்சர்ஸுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, பேரண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, உடல் ரீதியாக மன ரீதியாக சோஷியல் டெவலப்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகிடும். நாலு பேரோட பேச பழக அனுசரிக்க தெரியாதே, ஃபிசிக்கலி இமோஷ்னலி சோஷியலி இதை பத்தாவது குறைக்கி அகாடமிக்கலின்னு படிப்புனா வெறுப்பு. எவன் ஸ்கூலை கண்டுபிடிச்சான், எவன் படிப்பை கண்டுபிடிச்சான், எவன் புஸ்தகத்தை கண்டுபிடிச்சான், எவன் எழுதுறதை கண்டுபிடிச்சான்னு கேட்குற குழந்தைகளை நான் பார்த்துருக்குறேன். ரைட் சில்ட்ரன். ஸோ எக்ஸாம்னால் ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும், மன அழுத்தம் வந்துடும், எல்லாருக்கும் சேர்ந்து வந்துடும். ஆக போக போக இந்த சின்ன வயசுலேயே இவங்க இமோஷ்னல் ரெக் ஆகிடுவாங்க. சில குழந்தைங்க நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேனோ, சிலது செத்து போகிறேனோ, சிலது கோபம் ஆத்திரம் ஆங்காரமும் பேரண்ட்ஸ் மேலே, என்ன இவங்க படி படி அடிக்கிறதும் திட்டுறதும் கம்பேர் பண்ணுறதும் ஷேம் பண்ணுறதும் வார்த்தைகளை வந்து நெருப்பாக கொட்டிடுவாங்க. நல்ல எண்ணத்தில் தான் தான் பிள்ளை படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல காலேஜுக்கு போகணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல நிலைமையில் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தவறே இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்துலேயே இத்தனையும் போட்டு திணிச்சா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு வர்ற மாதிரி இந்த பிரெயின் எவ்வளவு தாங்கும்னு நம்ம பார்க்கணும். அந்த வயசுக்கு அந்த குழந்தைக்கு அதோட டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருதோ அதை புரிஞ்சு அறிஞ்சு படித்தா படிப்படியாக மலையேற முடியும். ஒரே எட்டில் ஏறி குடிச்சா கீழே குப்பை விழுந்து அடி வாங்க வேண்டியதுதான். நீங்கள் கேட்கலாம், சரி எப்போ போர்டு எக்ஸாம் வைக்கலாம், நீங்கள் எட்டாம் கிளாஸில் ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி வைங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இதை போர்டு எக்ஸாமாக நாங்கள் கன்சிடர் பண்ணலை. உடனே ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல் 100% ரிசல்ட் காமிக்கணும், ஒரு குழந்தை கொஞ்சம் மட்டமாக பண்ணிச்சுனாக்கா அவங்க நான் போர்டு எக்ஸாம் எழுத விட மாட்டேன், ஏன்னா எங்கள் ஸ்கூலில் 100% ரிசல்ட் காமிக்க முடியாது. படிக்க இயலாத குழந்தைய படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிறது தான் பெருமையாக வந்து, படிக்கிற குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம 100% ரிசல்ட் காமிக்கிறதுலாம் அர்த்தமே கிடையாது. ஆனால் இன்றைய பள்ளிக்கூடங்கள் இதை வியாபார நோக்கத்தில் விளம்பரப்படுத்தணும்னு சில பள்ளிகள் பண்ண தான் பண்ணுறாங்க. சிலர் எடுத்துக்கிறாங்க, எல்லா குழந்தைகளையும் எடுத்துக்கிறாங்க, எல்லாருக்கும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன சொல்லுங்க, நாங்கள் ஒரு போர்டு எக்ஸாம் வைக்கிறது உங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி, அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வைக்கிறோம். பட் 10th ஸ்டாண்டர்ட் தான் உங்கள் ரியல் போர்டு எக்ஸாம் வரப்போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைகள் வளர வளர அவங்களுக்கு லோடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எது அவசியமோ அதை பண்ணுங்கள். அவங்களுக்கு முடிஞ்சது தான் நம்ம கொடுக்க முடியும். ஃபஸ்ட் மார்க் வாங்கினவன் தான் லைஃப்பில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆவரேஜாக எல்லாத்துலேயும் வர்றவன் எல்லா விஷயத்துலேயும் இருக்கணும், உலக ஞானம் இருக்கணும், விளையாட்டு இருக்கணும், மற்றதையும் கற்றுக்கணும், வெறும் பாடம் மட்டும் படித்து பிரயோஜனம் இல்லை. மற்ற உலகத்தில் நடக்கிற லேர்னிங்கிறது உலகத்தை பற்றி கற்றுக்கிறது தானே. அந்த காலத்தில் அதுதான் நான் சொன்னேன், இந்த இதெல்லாம் இல்லாத போது, நம்ம பிரிண்டிங் டெக்னாலஜி இல்லாத போது அவங்களெல்லாம் சந்தோஷமாக இல்லையா, அவங்களாம் கற்றுக்கலையா, அவங்கள விடவா நம்ம ரொம்ப நிறைய கண்டுபிடிச்சிட்டோம். அர்த்தசாஸ்திரத்தையும் சாணக்கியரோட அர்த்தசாஸ்திரத்தையும் வானசாஸ்திரத்தையும் நம்ம மெடிக்கல் இதையும் இன்றைக்கி நம்ம ஒன்றும் மிஞ்சுற மாதிரி எனக்கு தெரியல. சில புது டெக்னாலஜி வந்திருக்கலாம், ஆனால் அவங்க இதெல்லாம் இல்லாமல் பண்ணதை பார்த்தா நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோன் தான் தோணும். அதனால் எப்படி கற்றுக்கொள்கிறோம், எந்த வயதில் எதை எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறோம், யாருக்கு எது முடியும்னு பார்த்து பண்ணினோன்னா பிரச்சனை வராது. இதை வந்து எல்லாரும் மனசில் எடுத்துக்கிட்டு ஒரு புதிய கல்விக் கொள்கையை எப்படி கொண்டு வரலாம்னு யோசிக்கிறது நல்லது. போட்டு அவங்கள அழுத்தி அவங்க ப்ரெஷரை இன்க்ரீஸை பண்ணி, இருக்கிற ப்ரெஷரே ஏற்கனவே ஜாஸ்தி,
இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளவு குழந்தைகள் இப்போ அகாடமிக்ஸ் ரிலேட்டட் இந்த கல்வியினால் எத்தனை குழந்தைங்க மன அழுத்தத்துக்கும் தற்கொலை எண்ணங்களுக்கும் இல்லை சண்டை கோபம் பிரச்சனைகள் எனக்கு அம்மாவை கண்டா பிடிக்கலை அப்பாவை கண்டா பிடிக்கலை ஏன் பிடிக்கலை படி 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 எப்பயும் இதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க அப்பா அம்மா குழந்தைகளுக்குள்ள ஒரு நெருக்கம் கூட ஒரு கம்யூனிகேஷன் கூட இல்லாமல் போயிடுச்சு படிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற நிலைமையில் இருக்கிறோம் இதை நம்ம மாற்றினால் ஒழிய நம்மளோட வருங்கால தலைமுறை வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது வருங்கால தலைமுறையுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்க போகிற ஒரு விஷயத்தில் மத்திய அரசு வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்திய தீர்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து அமல்படுத்த தான் போகிறாங்க அதுக்கு தேவையான மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு இருக்குது ஆனாலும் நம்ம வந்து எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் என்னென்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் வர்ற இந்த இணையதள முகவரி பாருங்கள் innovate.mygov.in அப்படின்ற இணையதளத்தில் நம்மளோட எதிர்ப்பை வந்து நம்ம பதிவு பண்ணுவோம் இதை வந்து ஒரு இயக்கமாக முன்னெடுத்தால் மட்டுமே மத்திய அரசு வந்து செவிசாய்க்க வாய்ப்பு இருக்குது என்னென்னா ஒரு ஒரு ஊர்லேயும் இளைஞர்கள் வந்து பெற்றோர்களையும் மாணவர்களையும் சந்தித்து இந்த கல்விக் கொள்கையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குனால் தவறாக இல்லை நன்றாக தெரிஞ்ச அளவுக்கு படித்து அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படலாம் இதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு பதிவு பண்ணுங்கள் அதாவது எலெக்ஷனில் இந்த ஓட்டர் ஐடிக்கு பேர் சேர்க்கும்போது பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு ஒரு தெருவுலேயும் கட்சிக்காரங்க வந்து உட்காந்து டேபிள் சேர் போட்டுன்னு அவங்க வந்து பேர் சேர்ப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் டேபிள் சேர் போட்டு உட்காந்து தெருவுக்கு தெருவு மக்களுடைய கருத்தை பதிவு செய்தால் மட்டுமே மத்திய அரசு வந்து இதை செவிசாய்க்கும் நம்ம வந்து இதை கண்டிப்பாக ஒரு இயக்கமாக சமூக ஊடகங்களில் ஒரு இயக்கமாக முன்னெடுத்தே ஆக வேண்டும் அந்த கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இன்னொன்று வந்து ஒரு செலிபிரிட்டி பேசி தான் நம்ம வந்து இந்தளவுக்கு இதை கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஒரு வெட்கக்கேடு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய மோட்டிவ் மெயின் மோட்டோ வந்து என்ன சொல்கிறோம்னா மன அழுத்தம் தராத கல்வி குழந்தைகளுக்காகட்டும் பெற்றோராகட்டும் மன அழுத்தம் தராத மகிழ்ச்சியான கல்வி முறையை வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் மெக்காலே கல்வி முறையை இந்தியாவிலிருந்து ஒழிக்கணும் இதுதான் நம்ம வந்து மெயின் மோட்டோவாக இருக்கணும் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்